சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கும் லியோ சுந்தரம் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் தேர்தலுக்கு பாஜக தனித்து போட்டியிட்டது. அதன்படி பாஜக வேட்பாளர் உமா ஆனந்தன் 134வது வார்டில் போட்டியிட்டு 5539 வாக்குகளை பெற்றார். இதன் மூலம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளரை 2036 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக பாஜக அடியெடுத்து வைத்தது. மேலும் பல இடங்களில் பாஜக இரண்டாம் இடத்தையும் பிடித்தது. இந்நிலையில் தற்போது 198வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லியோ சுந்தரம் பாஜகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அதிமுகவில் இருந்த லியோ சுந்தரம் மாநகராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் திமுக மண்டல தலைவர் பதவி கேட்டுள்ளார். அந்த பதவியை தர மறுத்த திமுக அவரை கட்சியிலும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்நிலையில் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். லியோ சுந்தரம் பாஜகவில் இணைந்ததை அடுத்து சென்னை மாநகராட்சியில் பாஜக உறுப்பினர்களின் பலம் இரண்டாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.